உணவு அப்படிங்கிறது மனுஷனோட அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணு. உணவு இல்லாம உலகத்துல எந்த உயிரினத்தாலும் வாழ முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள்ல இருந்து உலகத்தோட மிகப்பெரிய உயிரினமா இருக்கிற நீல திமிங்கலம் வர உணவில்லாம இங்கு எதாலும் வாழ முடியாது. ஆனா ஜப்பானிய உணவான ஃபுகு உணவை நீங்க சாப்பிட நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட உயிரை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஜப்பானோட ரைஸ் கேக்கை விட உயிருக்கு அச்சுறுத்தலை தர்ற இந்த ஃபுகு உணவை ஜப்பானியர்கள் விரும்பி சாப்பிடுறாங்கிறது ஷாக்கான விஷயமும் கூட. பஃபர் ஃபிஷ் அப்படிங்கிற மீனை கொண்டு செய்யப்படுற உணவு தான் ஃபுகு. இந்த மீனோட உடல்ல 30 மனுஷங்களை கொல்றதுக்கு விஷம் இருக்குங்கிறது தான் இங்க ரொம்ப அச்சுறுத்தும் அம்சமே. இந்த பஃபர் ஃபிஷோட சில பாகங்கள்ல இருக்கிற விஷம் தசைகளை மரத்து போக வைக்கிறதோட மட்டும் இல்லாம உயிருக்கே ஆபத்தாவும் மாறுது. ரொம்பவே காஸ்ட்லியான இந்த உணவை தயாரிக்க அதை சமைக்கிறவங்களுக்கு பல வருஷம் பயிற்சி கொடுக்கப்படுதுன்னா பாத்துக்கோங்களேன். இருந்தாலும் சாஷிமியை ப்ராப்பரா சமைச்சு சாப்பிடுறதுல மகிழ்ச்சி அடைகிறாங்க ஜப்பானியர்கள். இந்த சாஷிமிங்கிறது நறுக்கப்பட்ட சமைக்காத குளிர்விக்கப்பட்ட இறைச்சி. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பச்சை மீன் உணவு. சாஷிமிங்கிறதுக்கு அர்த்தம் துளைக்கப்பட்ட இறைச்சின்னு சொல்லப்படுது. சாஷிமி செய்யப்படுற மீன்கள்லாம் தூண்டில்கள் மூலமா பிடிக்கப்பட்ட உடனே அந்த மீன்கள் உயிருடன் இருக்கும் போதே ஒரு உலோக கம்பியில குத்தி வைக்கப்படுது. சாஷிமிக்கு சூரை, சால்மன், சங்கரா, கணவாய், காணாங்கெழுத்தி போன்ற மீன்கள் பயன்படுத்தப்படுது. மாட்டிறைச்சியும் சிக்கனும் கூட இதோட பயன்படுத்தப்படுதுங்கிறது கூடுதல் தகவல். லேசா பேப்பர் மாதிரி வெட்டப்பட்டு வறுக்கப்படும் இந்த மீனை சமைக்கும் போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா கூட சாப்பிடுறவங்களோட உயிரையே பரலோகத்துக்கு அனுப்புற ஆற்றல் இந்த ஃபுகு உணவுக்கு இருக்கு. ஓ மை காட், நினைக்கும் போதே நெஞ்சம் பதப்பதைக்குது இல்ல. இந்த ஃபுட்டை மீசோ சூப் அரிசி சாதத்தோட பரிமாறுறாங்க. சாஷிமி வகை உணவை சாப்பிடுறதுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது வசாபி அப்படிங்கிற காரமான கெச்சப். இந்த வசாபி கெச்சப்ப அவங்கவங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்பிரிங்கிள் பண்ணியோ இல்லனா அதை ஊத்தி மிக்ஸ் பண்ணியோ சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அடிஷனல் டேஸ்டுக்காக சாஷிமி சோயா சாஸிலும் நல்லா டிப் பண்ணி பரிமாறப்படுது. எதுக்கும் அஞ்சா நெஞ்சர்கள் இந்த கொடிய மீனோட சுவைய டேஸ்ட் பண்ணி பாக்கணும்னா அக்டோபர்ல இருந்து மார்ச் வரை இருக்கிற காலகட்டத்துல ஜப்பானுக்கு போனா இத கண்டிப்பா சுவைக்கலாம்.